हेलो फ्रेंड्स, वेलकम टू स्पोर्ट्स ऑलराउंडर यूट्यूब चैनल क्रिकेट பேசுவோமா. எஸ் ஜஸ்பிரீத் பும்ரா என்னாச்சு அவருக்கு கேப்பிங்க கேப்டன் ஆயிட்டாரு டக்குன்னு. யா, அதை பத்தின வீடியோ தான் இண்டியா. ரைட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்ஸ் டு ராம்குமார், சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு $2. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட். அவ்வளவு வியூஸ் பார்க்கறதுனால இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் சேனல் எடுத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய வீடியோஸ் பேசுறோம், எல்லா இதுவும் கவர் பண்றோமோ. 1 day T20, டெஸ்ட் மேட்ச், ஐபிஎல், டிஎன்பிஎல், U19 ஏ சீரீஸ், பி சீரீஸ். ஸோ அதனால இந்த கான்ட்ரிபியூஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ரஞ்சித், அவர் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணியிருக்காரு, 89 rupees தான் பர் மந்த். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்புக்கு என்ன கிடைக்கும்னு நான் கேட்பீங்க. மெம்பர்ஷிப் சேர்ந்தவங்கனா அவங்க பேருக்கு பக்கத்தில் ப்ளூ கலர் ஃபிளாக் எப்போதுமே இருக்கும். கமெண்ட் போடும்போது அவங்க ஃபிளாக் கவுண்ட் தான் வரும். அது அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன். அவங்க என்னென்ன வீடியோ கேட்குறாங்க அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அப்புறம் தான் பாக்கியெல்லாம் சூனார் லேட்டர் மெம்பர்ஷிப்னு தனியாக எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்களுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினைக்கிறீங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு தேங்க்ஸ் பட்டன் இருக்கும். ராம்காம்க்குனா 40 rupees தான். சேனல் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எல்லா கவர் பண்ணுவோம். எங்களுக்கும் ஆசை தான். இன்னொரு லீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை, இப்போ கரீபியன் லீக் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த வாரம், லங்கா பிரீமியர் லீக் நேற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கனடா வர லீக், குளோபல் லீக் நாங்கள் பண்ணுறோம். இப்போ தான் மைனர் மேஜர் லீக் முடிஞ்சு இப்போ மைனர் லீக் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அமெரிக்காவில், சவுத் ஆப்பிரிக்கா T20 லீக். எவ்வளோ லீக் இல்லை லீக். எனிவேஸ் அப்டேட் பண்ணேன். யார் கம்பல்ஷனில் ஜஸ்ட் ரிக்வெஸ்ட், சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணால் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். தேங்க்யூ. இந்தியா அயர்லாண்டு கூட விளையாடுறாங்க 3 T20 சீரீஸ். வர இந்த மாதம் தான் August 18, 2023 அவே சீரீஸ், டப்ளின் அங்கே தான் விளையாடணும். அயர்லாண்டில் 3 matches. அயர்லாண்டு ஒன்று சாதாரண டீமாக நினைக்காதீங்க. இந்த அயர்லாண்ட், நெதர்லாண்ட் இவங்கெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கூடாது, ஸ்பெஷலி அட் ஹோம் அவங்க ஏரியாவில் விளையாடும்போது. அவங்க தான் ரெண்டு பேர் சேர்ந்த வெஸ்ட் இண்டீஸை நோத்து விட்டது வேர்ல்ட் கப்பில். போன வருஷமும் T20 வேர்ல்ட் கப்பில் நோத்து விட்டாங்க. 1 day வேர்ல்ட் கப்பில் நோத்து விட்டதுக்கெல்லாம் இந்த மாதிரி மினோஸ் தான் காரணம். அவங்கள்ட்ட சில நல்ல டீம் தான் இருக்கு. பால் ஸ்டார்லிங், ஆண்ட்ரூ பெல்பிரைன், ஹாரி டாக்டர், ஜெராத் டெலானி, மார்க் ஆடியார், ஜோஷ்வா லிட்டில், கிரேக் யங். யங்னு ஞாபகம் இருக்குது, இப்போ இந்தியா யங் டீம் தான் எடுத்திருக்காங்க. ஆதிக் பாண்டியா சொன்னார்ல, வியா வியார் யங் போஸ்ட் மேட்ச் வரும்போது அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஏதோ 500 test wicket எடுத்துட்டு 4000 test run எடுத்துட்டு கப்பில் தான் எடுத்துட்டு ஒரே டயர்டாகி 18 வருஷம் கிரிக்கெட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் அவன் பேசுவாங்க. T20 விளையாடிட்டு இப்படி தான் ஸ்பீச் இருக்கும். யங் டீம் நல்ல, அது கிடையாது யங் டீம் இப்போ எடுத்துருக்காங்களா, இதான் யங் டீம், நல்ல டீம் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றே ஒன்று என்ன, எனக்கு என்னென்னா பும்ரா கேப்டன் ஆகிக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. விளையாட்டுட்டு அவர் ஏன்னா 11 months கழிச்சு வராரு. என்சிஏல வந்து ட்ரைனிங், ஃபிட்னஸ், ரியாப் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் ஓவர் விளையாண்டு போன வருஷம் செப்டம்பரில் விளையாண்டது தான். அதுக்கப்புறம் விளையாடுறது ஓராரு, அதை ஓராரு, வேர்ல்ட் கப் வராரு, இங்கே வராரு, அங்கே வராரு, ஒன்றும் முடியல, ஃபிட் ஆக முடியல. ஃபாஸ்ட் பாலர் அவ்வளோ ஈஸியாக ஹீல் ஆகாது. எனிவே இஸ் ரெடி. அண்ட் எதுக்கு அவரை பர்டன் பண்ணணும்னு தெரியல, ஏன்னா இதுக்கப்புறம் ஏஷியா கப் இருக்குது, 51 வேர்ல்ட் கப் வருது, ஏஷியா கப், 50 வேர்ல்ட் கப். ஒரு ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வருது 1 day series விளையாட. நெக்ஸ்ட் 3 months இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட் இருக்குது, அது கண்டிப்பாக விளையாடணும் பும்ரா. இந்த கேப்டன்ஷிப் பட்டன் வேற, இதுக்கு வேற ஜஸ்டிபிகேஷன் யாரோ கொடுத்தாங்க. அவர் கேப்டனாக இருந்தால் அவரே டிசைட் பண்ணுவார் எத்தனை ஓவர் போடணும்னு. விளையாடுறது T20 மொத்தமே 4 overs. இதில் என்னத்தை டிசைட் பண்ணுறது 4 overs? 4 overs தான் போடணும். 1.5 overs போடுவாங்களான்னு தெரியல, அது யாரோட லாஜிக்னு. புது செலக்டர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, அஜித் அகர்கர், அவர் எடுத்த டீம் தான் அது. பும்ராவை கேப்டன் போட்டுக்கு போய் கெய்க்வாடே போட்டுக்கலாம். இன்னும் 15 நாள் கழிச்சு ஏஷியன் கேம்ஸ் விளையாடுறது, அதில் கெய்க்வாட் தான் கேப்டன். ருத்ராஜ் கெய்க்வாட்ல சிஎஸ்கே பிளேயர், அவரே கேப்டனை போட்டுக்கலாம். வயர் பர்டனிங் பும்ரா வித் கேப்டன்சி. போலிங்கும் போடணும், ஃபீல்ட் செட் பண்ணணும், அவர் கேப்டன்சி வேற பண்ணணும், ஹெல்த் வேற பார்த்துக்கணும். சோ மெனி திங்ஸ் தோத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆயர்லாந்து நிறைய பேக்லாஷ் வரும், என்ன அங்கே போய் தோத்துருவேன்ட்டா அப்படின்ட்டு. ஸோ எனிவே ஜெயிச்சிருவாங்க, பார்ப்போம். இது வரைக்கும் 5 T20 விளையாடுறாங்க இந்தியா வருஷத்து அயர்லாண்ட், 5 இந்தியா தான் வின்னு ஜெயிக்கும் இல்லை அயர்லாண்டால எப்படி. ரைட், டீமுக்கு வாணி கடகடன்றீங்களா? எஸ் 4 batsmen, மெயின் பேட்ஸ்மேன் கெய்க்வாட், ஜஷ்வால், திலக் வர்மா, ரிங்கு சிங். எஸ், 4. 2 wicket கீப்பர் சஞ்சு சாம்சன், எத்தனை சான்ஸ் தான் கொடுக்குது சஞ்சு சாம்சன், சஞ்சு சான்சன் அப்படிதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி பார்த்து சஞ்சு அண்ட் ஜிதேஷ் சர்மா ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ்ல அவர் எடுத்தாங்க, வெரி குட். அப்புறம் 3 ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சொன்னார், யா சிவம் டூபே, ஏ சிஎஸ்கே பிளேயர், ஷபாஸ் அகமத் அவர் லெப்ட் ஹவுன்ஸ் பண்ணி, 3 பேர் ஆல்ரவுண்டர். அண்ட் 5 fast bowlers, எஸ் பிரசித் கிருஷ்ணா, அவரும் 1 வருஷம் கழிச்சு வராரு, போன ஆகஸ்ட்ல இருந்தார் கடைசியா இன்ஜுரி, 1 வருஷம் கழிச்சு வராரு. பும்ரா அப்கோர்ஸ், அர்ஷதீப் சிங் லெப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர், முகேஷ் குமார் அண்ட் ஆவேஷ் கான், ஓகே நோ ப்ராப்ளம். ஸ்பின்னர் ஒரே ஒரு லோன் ஸ்பின்னர் ரவி பிஷ்னாய் லெக் ஸ்பின்னர். பட் ஆல்ரவுண்டர்ல வாஷிங்டன் சுந்தரம், ஷபாஸ் அகமது வாங்க, மொத்தம் 15 member டீம் ரெடி பண்ணிட்டாங்க, கிளம்பி போங்கன்னு. ரிச்சியில் யங் சைடு தான் பார்க்கறது நல்லா இருக்கு, கிவ் தம் சான்ஸ். அண்ட் எக்ஸப்ட் பும்ரா கேப்டன் ஆகுறத தவிர மற்றெல்லாம் இட் இஸ் ஓகே. அண்ட் இப்போ சொன்னார்லயே ஹார்திக் யங் டீம், யார் ஹார்திக் பாண்டியா, இஷான் கிஷன், சாஹல், குல்தீப் யாதவ், சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், கில், இவங்களாம் ஆளுக்கு 100 ஐபிஎல் விளையாடிட்டு யங் டீம்னு சொல்கிறாங்க. ஆவரேஜ் ஏஜ் ஆகுது 23-30 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன் மொத்தமே. எனிவே எக்ஸ்கியூஸ் சொல்லலாம், அது ஒன்றும் நம்புற மாதிரி சொல்லணும்.
ஏமாற தம்பி அதை ஞாபகப்படுத்துறீங்களா? ஞாபகம் வருது என்ன படுது, இப்ப நாளைக்கு ரெண்டாவது T20 ஹிட்மேர் நிக்கலஸ் புரான் இவ்வளவு எல்வின் லூயிஸ் ஆண்டர்சன்லாம் இல்ல அதுல, ரைட். அண்ட் பாப்பா வேர்ல்ட் கப், ஏசியா கப்ல நிறைய வந்து கிரிக்கெட் சீரீஸ் நிறைய ஸ்டார்ட், திடீர்னு அரேஞ்ச் பண்ண சீரீஸ் இது. பும்ராக்கு கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு இருக்கு. எப்படி இருக்குன்னா, போன வருஷம் ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு அவர் தான் கேப்டன் இங்கிலாந்துக்கு எதிராக, அது தோத்துட்டோம், அது வேற விஷயம். இங்கிலாந்துல அப்போ ரோஹித் சர்மாக்கு இன்ஜுரி, அதனால அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் விளையாடல. அது அதுக்கு பல இவர் கேப்டன் பும்ரா. இதுல சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டார்னு வச்சுங்க, அடுத்த கேப்டன் இருந்து மும்பை இந்தியன்ஸுக்கு, ஆமா, அஜித் அகர்கர் அவர் முடிவு பண்ணிருப்பாங்க. ஏன்னா ரோஹித் சர்மா எத்தனை வருஷம் ஆட முடியும் ஐபிஎல்ல, 2-3 வருஷம். அடுத்த கேப்டன் ரெடி பண்ணாங்க நினைக்கிறேன் பும்ராவை மும்பை இந்தியன்ஸ்க்கு. எனிவே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுதான் டக்குன்னு தோணுச்ச ஒன்னு அப்டேட் பண்ணோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏர்லாண்ட் சீரீஸ் பத்தி பேசுங்கன்னு. அண்ட் நெவர் அண்டர் எஸ்டிமேட் ஏர்லாண்ட், நெதர்லாண்ட், இவங்களா ஸ்காட்லாண்ட், இந்த லேண்டுன்னு முடிகிற டீம் எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, ரைட். பாப்பா என்ன ஆகுதுன்னு. அண்ட் பாப்பா நாளைக்கு ரெண்டாவது T20 இருக்கு, அது ரிவ்யூ எடுத்துட்டு அப்புறம் வரேன். உரை பார்த்து திரும்ப இருக்கு. நன்றி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.